Greetings everyone, this is Dr. Surendran, a consultant pediatrician and neonatologist, Unittas Hospital. Today, we cough and cold. Cough and cold, obviously, we will be able to get a But we will be able to get a little bit of a over-the-counter medications. But பாருங்க பார்க்கும்போது மூச்சு அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கோ இல்லை அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு எதனா கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்க பீடியாட்ரிஷியன் போய் விசிட் பண்ணுங்க. எதனால சொல்கிறோம் அப்படின்னா சளி ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று ட்ரை காஃப்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்துட்டு வெட் ப்ரொடெக்டிவ் காஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ட்ரை காஃப் வறட்டு இரும்பல் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம மேல் சளி மாதிரி இருக்கும், அப்பர் ரெஸ்பிரட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த உள் சளி இருக்கும்போது லோவர் ரெஸ்பிரட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுவே நம்ம சீக்கிரமாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தை ஈவன் மை கோபார் அந்த ரெஸ்பிரட்டரி டிஸ்ட்ரெஸ்லாம் சொல்லுவோம், ரொம்ப மூச்சு வாங்கிட்டு ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் தேவைப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ காஃப் அண்ட் கோல்டு எல்லாருக்கும் நார்மலாக ரொட்டீனாக வர விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காமல் காஃப் அண்ட் கோல்டு இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பேனிக் சைன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பீடியாட்ரிஷியன் பார்த்து ஓவர் த கவுண்டர் யூஸ் பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்க பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. கிரீட்டிங்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.